உண்மையிலே பிளாக்மெயில் பண்ணது கவர்னர். இதுக்குள்ளே ஒரு அரசியல் சதி இருக்குது. விற்காதுங்கிறதுனால தான் அந்த நிர்மலா தேவியோட சேர்த்து வச்சேன். இல்லைன்னா இந்த சனியை நான் வச்சிருக்கவே மாட்டேன். சாகுற வரைக்கும் போஸ் கொடுத்த ஒரே தலைவர் அவர் தாங்க, கவர்னர் சென்னாரெட்டி. அந்த சென்னாரெட்டி மேலே இந்த அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு 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 இதை சொல்லிச்சு. ஏன்னா நாகரிகங்கிறது சொல்லலை, கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. ஏன்னா இது ரெண்டாவது பாராட்டு விழா இந்த தாய் கழகத்தில் எனக்கு நக்கீரனுக்கு கிடைக்கிற இரண்டாவது பாராட்டு விழா. அதுவும் பாராட்டுனா இந்த மிரட்டி விரட்டி பாராட்டுறது இருக்குல்ல அது மாதிரி. முந்தா நாள் நான் கோர்ட்லேருந்து வெளியே வந்துட்டேன், ரிலீஸ் ஆகிடுச்சு, பேட்டி கொடுத்துட்டு வெளியே வரேன். பிரின்ஸ்லேருந்து ஒரு ஃபோனு, ஆசிரியர் பேசுகிறாரு, நாங்கள் இந்த நாளை கழித்து பாராட்டு விழா வைக்கிறோம், வந்துடுங்க, டைமை ஒதுக்கிங்க, வேறு எந்த வேலை இருந்தாலும் வந்துடுங்க, அப்புறம் பேசுகிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு. நான் இப்படி வேறு ஏதாவது நாளைக்கு ஒழுங்காக வர பாராட்டுறேன். அது இந்த இடம் அப்படி. நான் ஐயா அப்படின்னேன். இல்லை நாளைக்கு வரீங்க, நாளைக்கு வரோம், உங்களுக்கு எல்லாம் பார்த்துருங்க. நாங்கள் சரி இதே மாதிரி தான் எனக்கு பெரியார் விருது அப்போது கிடச்ச உடனே 2010 இதே மாதிரி தான் பாராட்டு. இது மூணாவது பாராட்டு, நான் மறந்துட்டேன். சங்கராச்சாரியார் விஷயத்து ஸ்ரீரங்கம் நம்ம தாத்தாச்சாரியாருடைய மூணா நாலாவது தானே, நம்ம நாலு அஞ்சு நாலு நாலாவது பாராட்டு கோச்சுக்காங்க. நிறைய பாராட்டு வர்றதுனால நாலாவது பாராட்டு. இந்த வெற்றி எல்லாரும் பாராட்டினாங்க எங்கள். ஆனால் ஒரு இப்போ எனக்கு முன்னாடி பேசினவுடனே நினச்சேன், சரி எல்லார் மேலேயும் ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னு. இப்போ முத்தரசன் பேசினவுடனே எங்க சரி முத்த அண்ணன் தோழர் பேசினவுடனே ஓ இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. நாங்கள் பாட்டுக்கு புத்தகத்தில் போட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு அதை இதை காமிச்ச உடனே போச்சா அப்படின்னு யோசித்தேன். அதை வேற உள்ளே இருக்கிறத எடுத்து படிக்கிறாரா, அதில் வேற பேரை வேற மாற்றி வேற சொல்கிறாரா எனக்கு இருக்குது. நான் வேற நமக்கு ஒன்றும் இல்லைங்க, இப்போ பெருசுகள்லாம் உட்காந்துருக்கு, சிக்கலில் மாட்டி விட்டுருவாங்களோ அப்படின்னு எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்னு வெளியே போனோடனே எங்கள் சேவர் பாபு சொல்லுவார், ஒன்றால் தான் அப்படிம்பார். வராதுன்னு நம்புவோம். இந்த பாராட்டுங்கிறது ஒரு அடுத்த நாம் எடுத்து செல்கிற நக்கீரன் எடுத்துக்கொண்டு செல்கிற சட்டத்திற்கு, அதாவது சட்ட போராட்டத்திற்கான பாராட்டை தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே கூச்சந்தான். அதாவது 2001 எல்லாருக்கும் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். 2001 ஆகஸ்ட் 9 திமுகவுடைய மிகப்பெரிய ஊர்வலம், வீரமணி அப்போது தாதா வீரமணி தலைமையில் ஒரு கும்பல் உள்ளே புகுந்து 9 கொன்னுச்சு, எல்லாருக்கும் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் 22 பத்திரிகையாளர்கள் வந்து தாக்கப்பட்டாங்க. அந்த 9 நடக்குது, 11 இதே என்றாம் தலைமையில் அப்போது சுஜாதா இருந்தார், எல்லா பத்திரிகையாளரும் ஒன்று சேர்ந்தாங்க. ஒன்று சேர்ந்து இதுக்கு ஒரு உடனே நம்ம வந்து ஒரு போராட்டம் அறிவிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. எடுத்த உடனே அப்போ எல்லா பத்திரிகையும் இருந்தாங்க, எல்லா பெரிய பத்திரிகையாளரும் சேர்ந்து ஆகஸ்ட் 15 ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம். 480 பத்திரிகையாளர் உண்ணாவிரதம் இருந்தோம் அன்னைக்கு. வந்து அந்த ஒற்றுமை 9 கடந்த ஒன்று 9 என்னை அரெஸ்ட் பண்ண உடனே அதே ஒற்றுமை மறுபடியும் நாங்கள் பார்க்க நேர்ந்தது. அதாவது ஒரு இந்தளவுக்கு ஒரு கோட்டில் அரசியல் தலைவர்களிருந்து
பத்திரிகையாளர்லேருந்து ஊடகவியலாளர்கள் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடுறதுக்கு பாருங்கள், அந்த போராட்டம்தான் எங்களை வந்து விடுதலை செய்து, விடுதலைன்னா அந்த இடத்துல ரிமாண்ட்லேருந்து தப்பிக்க வச்சு உங்கள் முன்னாடி நிறுத்தி வச்சுருக்கிறது இந்த ஒற்றுமை தான். அண்ணன் சொன்ன அதாவது 35 பேருக்கு இன்னும் நாளைக்கு ஜாமீன் வருது, எனக்கு வந்து ரிமாண்ட்லேருந்து தான் வெளியிட்டிருக்காங்க, வழக்கு இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படலை. ஆனால் நாங்கள் வந்து இந்த கைதை உண்மையிலே எதிர்பார்க்கலை. ஏன்னா பொடாவில் இருக்கும்போது ஒரு ஜீப்பில் துப்பாக்கி வச்சுருந்தேன், ரெண்டு குண்டு வச்சுருந்தேன்னு என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த முறை விமானத்துக்கிட்ட போயிட்டாங்க. விமானத்துக்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க, பீரங்கி வச்சுருந்தேன்னு சொல்லுவாங்களா, இல்லை இந்த வேறு ஏதாவது வேறு இதை விட பெருசாக என்ன சொல்லுவாங்கன்னு அந்த குழப்பத்தில் தான் வந்தேன், என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வெளியே வந்த உடனே சிந்தாரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் மாடி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. வெளியே வந்த பிறகு தான் தெரியும். நான் கோச ஆஸ்பத்திரியில் என்னை கொண்டு போகிறாங்க. அப்போ அண்ணன் தளபதி வந்தார், வந்து பார்த்துட்டு அவங்க எடுத்தோன்னே சொன்னாங்க, அங்கே வைகோ ரோட்டில் மறியல் பண்ணி ஒரே பெரிய கலவரம் ஆகிப்போச்சு, அதனால தான் நான் அங்கே பார்க்காம இங்கே வந்தேன். நான் கூட முந்தா நாள் நான் நேற்று காலையில் அண்ணனை பார்க்கும்போது சொன்னாங்க, நான் பேட்டி கூட தவறாக மாற்றி சொல்லிட்டேன், நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா அவங்களும் அவங்கள முதல்ல அனுமதிக்கலையான் கோச ஆஸ்பத்திரிக்கு. யோ, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் நோயாளி, நான் வந்து டாக்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்திருக்கார். எப்படி எங்கள் முத்தரசன் எப்படி வக்கீலுக்கு குமாஸ்தாவாக போனாரோ அது மாதிரி இப்போ தான் சொன்னாங்க. நீங்கள் கொஞ்சம் நான் அப்படி தான் வந்தேன், நான் நினச்சேன் நான் வந்து ஒரு நோயாளியை பார்க்குறதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்கண்டு. அப்படி இல்லை, நான் நோயாளி, நான் டாக்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னா தடுப்பாங்களா, விட்டால் அடிதான். ஆக எல்லாருமே ஒரு கோட்டில் நின்று, நீங்கள் இப்போது வைகோ அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, ரோட்டில் நின்று மறியல் பண்ணுறாரு, தரையில் உட்காந்து மறியல் பண்ணுறாரு, பார்க்க விடலைன்னா நான் வந்து ஒரு பெரிய போராட்டத்தையும் நடத்துவேன்னு நடத்தி முடித்த உடனே இந்த தீ அப்படியே பரப்புச்சு. அடுத்த கட்டமாக அண்ணன் வந்து என்னை பார்த்துட்டு போகிறாங்க, அவங்களோட நம்ம எல்லாருமே வந்தாங்க. துரைமுருகன் அண்ணன் வந்தார், ஏவாவேலுன்னு பொன்முடி அண்ணன் வந்தாங்க, ராஜா அண்ணன், அப்புறம் சேருபாபு, ஏவாவேலு எல்லோரும் வந்தாங்க. நான் அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு அப்போ சொன்னாங்க, நான் ஒரு அறிக்கை கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க. இந்த அறிக்கையை நான் வெளியே வந்த பிறகு அந்த அறிக்கையை பார்த்த பிறகு தான் இதுக்குள்ளே ஒரு அரசியல் சதி இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொன்ன பிறகு தான் ரீகலேட் பண்ணுறோம். எப்படி நடந்தது அப்படின்னா, 5ஆம் தேதி போய் ஒரு கவர்னரை வந்து எடப்பாடி பார்க்குறாரு, 6ஆம் தேதி வந்து 5ஆம் தேதி பார்த்த உடனே 6ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்வில் அவர் கவர்னர் வந்து சொல்கிறாரு, துணைவேந்தர் நியமனத்தில் வந்து பெரிய ஊழல் நடந்திருக்கு, நான் வந்த பிறகு நான் நியமித்த துணைவேந்தர்கள்லாம் நான் வந்து நேர்மையாக நியமித்தேன்னு வந்து சொல்கிறாரு. இதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அண்ணன் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதாவது 5ஆம் தேதி எடப்பாடியும் கவர்னரும் அதாவது முதலமைச்சரும் கவர்னரும் சந்தித்த பிறகு அடுத்த நாள் இவர் பன்வாரிலால் நம்ம கவர்னர் வந்து என்ன சொல்கிறாரு, துணைவேந்தர் நியமனத்தில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போது என் மேலே சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கவர்னர் மாளிகையே பிளாக்மெயில் பண்ணேன் அப்படின்னு சொல்லி என் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. உண்மையிலே பிளாக்மெயில் பண்ணது கவர்னர், அது அண்ணன் தான் அதை மார்க் பண்ணி அந்த அறிக்கையில் வரும். எப்படின்னா எடப்பாடியை சந்திக்கிறாரு, சந்திச்சு அடுத்த நாள் இவர் வந்து மேடையில் சொல்கிறாரு ஊழல், துணைவேந்தர் நியமனத்தில் ஊழல் இருக்குன்னு. அதுக்கு அடுத்த நாள் என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது என்ன நடந்திருக்கும், எப்பா என்ன நக்கீரனை அரெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா, இவங்க என்ன செய்ய என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. அப்போ நான் இந்த குண்டை போடுவேன். அடுத்த நாள் ஐயோ விட்டுங்கண்ணே, நான் ஒரு அரெஸ்ட் பண்ண அவ்வளோதானே, அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுறேன். அடுத்த நாள் சாயந்தரமே
நான் வந்து கல்வியாளர்கள் சொன்னதை தான் சொன்னேன். ஒரு ஒரு கவர்னருங்க, எல்லாம் ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் முத நாள் ஒன்று சொல்கிறாரு, ரெண்டாவது நாள் அப்படி சொல்லலை. நான் வந்து கல்வியாளர்கள் சொன்னதை தான் நான் வந்து அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி, இந்த அந்த புரட்டு இருக்குல்ல, அதாவது இந்த புரட்டு, அந்த புரட்டை ஆணித்தரமாக வந்து அறிக்கையில் அந்த விஷயத்தை சொன்ன பிறகு தான் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சதி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நான் எல்லா இடத்துலையும் அது நான் எனக்கு ஒரு அது ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சது. நான் 124 என்னென்னு தெரியாது, 1, 2, 4 தான் தெரியும். அந்த 124 என்னென்னு நான் இங்கே கையை கட்டி நின்றுட்டு இருந்தேன், இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. 124 என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அது வந்து கவர்னரையும் ஜனாதிபதியையும் வந்து வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது, மன உளைச்சல் கொடுக்கறது, இப்படி மன உளைச்சல் கொடுத்து பணி செய்ய விடாமல் தடுத்தர் அப்படின்னு வந்துச்சு. உண்மையிலேயே எப்போ தடுக்கப்பட்டது? ஒரு கவர்னரை பணி செய்ய விடாமல் தடுத்தது இல்லை அசால்ட் பண்ணது எங்கே நடந்ததுன்னா, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 1996 நடந்த ஜெயலலிதா ஆட்சியில் டான்சி வழக்குக்கு ஜெயலலிதாவை விசாரிக்கலான்னு சொன்னது கவர்னர் சென்னாரெட்டி. அந்த சென்னாரெட்டி மேலே இந்த அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு இதை சொல்லி நாகரிகங்கிறது சொல்லலை. அதனால் எல்லா கட்சிக்காரங்க எல்லாருமே சென்னாரெட்டியே கண்டமாணிக்கு எல்லா இடத்தையும் கருப்பு கொடி காட்டிகிட்டு இருந்தாங்க. திண்டிவனம் போயிட்டுருக்காரு, ரோடை மறித்து சென்னாரெட்டி காரை அடிக்கிறாங்க. அதுதான் அந்த சம்பவத்துக்கு தான் 124 வரணும். அது மாதிரி சம்பவம் நடந்தால் தான் 124 வரணுங்கிறத நீங்கள் வந்து நாங்கள் ரீகலெக்ட் பண்ண பிறகு தான் தெரியும். அப்படி அண்ணன் சொன்ன மாதிரியோ எனக்கும் பன்வாரிலாலுக்கும் எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது, அவர் யாருன்னே தெரியாது. இந்த ஃபோட்டோவில் இந்த மூஞ்சை பார்த்துருக்கேன், இந்த ஃபோட்டோவை வச்சா கூட எனக்கு விற்காதுங்கிறதுனால தான் இந்த நிர்மலா தேவியோட சேர்த்து வச்சேன். இல்லைன்னா இந்த சனியை நான் வச்சுருக்கவே மாட்டேன். ஏங்க அந்த மூஞ்சி விற்கிற மாதிரி மூஞ்சா, நீங்கள் பாருங்களேன். இது நீங்கள் 94 வயசுலங்க கலைஞரை எப்படி போட்டாலும் விற்கிங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போட்டாலும் விற்கும். நான் இப்போ எத்தனை நான் என்கிட்ட மாத்திரம் 10,000-20,000 படம் இருக்குது அவர் படம். அப்படி ஒவ்வொரு முறையும் நான் ஒரு படத்தை ரிப்பீட்டே வைக்க மாட்டேன். அவரும் போஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க, சாகுற வரைக்கும் போஸ் கொடுத்த ஒரே தலைவர் அவர் தாங்க. ஐயா அண்ணன் ஐயா, நான் தந்தை பெரியாரை நான் வந்து பார்த்தது, அதாவது தூரத்தில் சின்ன பிள்ளையில் பார்த்தது. அவரை நான் ஒதுக்கிட்டு சொல்கிறேன், ஏன்னா அவர் வந்து அவருடைய அட்டைப்படம் வந்து மிக சிறப்பு. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு அதிகமாக பயன்படுத்தினதில்லை, நமக்கு இந்த பொழப்பு விற்கிற பொழப்பு தானே. நான் இதை வேற இவர் கோர்ட்லேயே இதை கொண்டு போய் காமிச்சாங்க. அதுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, பிபி சைடில் இந்த புத்தகத்தை அந்த அண்ணங்கிறத புத்தகத்தை காமிச்சு பாருங்கள், ஒரு கவர்னரை 2 அக்கிஸ்டுக்கு நடுவில் போட்டிருக்காங்க, இதை வந்து நீங்கள் எப்படி நியாயமாக பார்க்குறீங்களான்னு பிபி சொல்கிறார். ஜட்ஜும் அப்படி யோசிச்சுட்டு இதை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு ராம்கிட்ட சொன்னார். எனக்கு நான் என்னன்னு கேட்குறேன், இந்த அட்டைப்படம் போட்டவுடனே எனக்கு அண்டை கட்டுன்னு முன்னாடியே தெரியும். ஜவஹர்னை நம்ம தெரியும், முன்ன ஒரு மூத்த பத்திரிக்கையாளர், அவர் போட்டு பார்த்த உடனே சொன்னார், இருக்குடி உங்களுக்கு அப்படின்னாரு. நான் எதுக்காகனா தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர், அவர் 3 பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி லெனின், ஏங்கல்ஸு, மார்க்ஸு, அவங்க 3 பேர். அவங்க இந்த பக்கம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கடா, நான் இந்த 3 சனியனை இப்படி வச்சிடக்கூடாது, அது சாயல் வந்துடக்கூடாதுங்கிறக்காக நான் இப்படி வச்சேன். ஏன்னா இங்கேருந்தே ஃபோன் வந்துடக்கூடாது, எங்கள் தாய் கழகத்துலேருந்து வந்துடக்கூடாது, நம்ம தந்தை கழகத்துலேருந்து வந்துடக்கூடாதுங்கிறக்காக, என்னங்க இப்படி கேவலப்படுத்தினு சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக இதை மாற்றி வச்சேன் ரிவர்ஸ். ஆனால் வச்சு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு, சோறாக தானே இருக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த மூஞ்சை நடுவுலையும் போட முடியாது, எனக்கு இப்படி வரணும். அதை காமிச்சாங்களா, நல்ல வேலை. இப்போ ராம்கிட்ட கேட்குறார், ராம் என்ன சொன்னாங்க, இது நாங்கள் இந்த மாதிரி போட மாட்டோம், ஆனால் இந்தியா டுடேவும் அவுட்லுக்கும் இதை விட மோசமாகலாம் போட்டிருக்காங்கன்னார். அவர் அப்பாடா, நான்
அப்படானே. அப்போ உடனே நான் என்ன சொன்னேன், ஏங்க எனக்கு என்னை கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உங்கள் மேலே என்ன வழக்கு உங்களுக்கு தெரியுமான்னு ஜட்ஜி கேட்குறாரு. இந்த மூணு புத்தகத்தை காமிச்சார்ல, அந்த மூணு புத்தகத்தில் இந்த புத்தகம் இல்லையா போய் சொல்லுங்கண்ணே. நான் இந்த மூணு புத்தகத்தில் இது இல்லையே, இது வந்து அவன் போட்ட வழக்கில் இந்த புத்தகம் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு வேமா போய் சொன்னாங்க. அந்த மூணு புத்தகத்தில் இந்த புத்தகம் என் மேலே போட்ட வழக்கில் இந்த புத்தகம் இல்லை, இனிமேல் போடுவாங்க அது வேறு விஷயம். அப்போ இந்த புத்தகத்தை உடனே எங்கள் நம்ம அட்வொகேட் பிடி பெருமாள் அவர் சொல்கிறார், இந்த புத்தகத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த புத்தகத்தில் வந்த விஷயத்தை யாரும் பண்ண அது இந்த வழக்கில் இல்லைன்னு சொன்னோடனே நீதிபதி கேட்குறாரு இந்த பிபி இந்த போலீஸை கேட்குறாங்க. போலீஸ் வந்து சொல்லுது, எஸ் சார், ஏன்னா மத்தியானம் இந்த வழக்கில் இது வந்து இவரை ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு மூடு வருது, என்ன பண்ணுறதுன்னு மேலேருந்து சொல்கிறாங்க, இந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்து விட்றாங்க. இந்த புத்தகத்தை பார்த்துட்டு போலீஸ்காரங்க சாரி இது வழக்கில் இல்லைன்னு சொன்னோடனே நீதிபதி இன்னும் கோபமாகிறார். அதாவது கோர்ட்டை தவறாக வழி நடத்துறது இருக்குல்ல, ஒரு ஆட்சியாளர்களாக இருந்தால் எப்படி வந்து ஒருத்தனை உள்ளதல்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்கிறதுக்கு உதாரணம். அதில் இது இதெல்லாம் எங்களை வந்து வெளியே வர்றதுக்கான காரணமாக இருந்தது நிச்சயமாக. அதாவது நிறைய பாராட்டுகளை வாங்கிட்டோம். இந்த பாராட்டுங்கிறது இது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் பாராட்டுன்னு நினைக்கல, நக்கீர்னு கிடைச்ச பாராட்டாகவும் நினைக்கல, ஒட்டுமொத்த ஊடகவியலாளர். ஏன்னா இந்த வெற்றிங்கிறது மொத்த தமிழகமும் ஒரு எதேச்சாதிகாரத்தை ஒரு பாசிசத்தை எதிர்த்து நின்று இன்றைக்கி நான் என் தம்பி பையன் என்னுடைய தம்பி ராமன் தம்பி பையன் ராமன் இருக்கார், ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு போகும்போது கடைசி கேட்பேன், தம்பி இன்றைக்கி என்ன இந்த ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ இந்த சனி முடித்த ஃபோனில் ஒரு ட்ரெண்டுன்னு வந்துருச்சு, இன்றைக்கி என்ன ட்ரெண்டு அப்படிமா. நான் போன உடனே தம்பி கேட்குவேன், அப்பா இது போச்சுப்பா அப்படின்னு. முந்தா நாள் தான் கேட்டேன், தம்பி இன்றைக்கி என்ன, இன்றைக்கி நான் கேட்கல, நான் டயரில் போன உடனே அப்பா இன்றைக்கி ட்ரெண்டுன்னு கேட்கவே இல்லையே நீங்கள் அப்படின்னாரு, நீங்கள் தான்ப்பா ட்ரெண்டு அப்படின்னாங்க. இந்த ட்ரெண்டு வர்றதுக்கு காரணமே மொத்த ஊடகவியலாளர்களும் அரசியல் தலைவர் மேடையில் உட்காந்துருக்க அத்தனை தலைவர்களும் இன்றைக்கி ஜவஹர்லால் நான் பேசுனதுலாம் இருக்குல்ல, அவர் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்கிறார் அவர். ஆக இங்கேருந்து போகும்போதே வெளியே போலீஸோடு நின்று நம்மளை கைது பண்ணாமல் விட மாட்டாங்க போலையே அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு அது ஒரு இந்த கைதுக்கெலாம் பயந்து இந்த மேடையில் இருக்கிறவங்க யாருமே இந்த கைதுக்கு பயந்து உக்காந்தவங்க இல்லை. இருந்தாலும் இனி எந்த கைது வந்தாலும் எந்த வழக்கு வந்தாலும் எதிர்கொள்கிற அளவுக்கு தைரியத்தை கொடுத்தது இந்த கைது. இந்த 124 அது 100 124 வந்தாலும் இது எதிர்கொள்ள தயங்க மாட்டோம் என்பதையும், அதே வேளையில் நக்கீரன் இந்த நிர்மலாவை எல்லோரும் கேட்பாங்க, சார் இதுக்கு மேலே நீங்கள் தொடருவீங்களா மாட்டிங்களா, யோ அது முடியவே இல்லையே. அதாவது என்கிட்ட கேட்டாங்க, ஐயா எனக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது, எங்களுக்கு நாங்கள் நிர்மலாதேவின்னு ஒரு முடிச்சிடறேன், நிர்மலாதேவி அந்த நூல் எங்களுக்கு கிடைக்குது, இந்த நூலை நான் இந்த நிர்மலாதேவி நூலை தான் சொல்கிறேன், இந்த நூலை அப்படியே போகுது சார், நேராக போய் எங்கே போய் முடியுது. நான் சொன்னேன் அதை ஒரு நூல் எடுப்போம், நான் சொல்கிறது நிர்மலாதேவிங்கிற நூல், நீங்கள் வேறு எதுவும் தப்பாக எடுக்கக்கூடாது, இந்த நூலை நாங்கள் பிடிப்போம், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே போகிறோம், போனால் அது நேராக மதுரை பல்கலைக்கழகத்துக்கு போகுது, அங்கேருந்து நேராக அப்படியே சென்னைக்கு வருது, சென்னைக்கு போனால் அப்படியே கவர்னர் மாளிகைக்கு போதியா, நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் பிடிச்ச நூல் அங்கே போகுது, அதை தாங்க போட்டோம். அதனால் இந்த நூல் பிடிக்கிறது நான் சொல்கிறது இந்த இன்வெஸ்டிகேஷனை தொடரும் என்பதை உங்கள் இந்த மேடையில் இருக்கும் அனைத்து தலைவர்களுடைய அன்பான ஆசியுடன் நக்கீரன் தனது பணியை தொடரும் என்பதையும், இந்த பாராட்டுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.